மதுரை அருகே கந்துவட்டி கொடுமையால் தற்கொலைக்கு முயன்ற தம்பதியில் கணவர் உயிரிழந்தார் மனைவிக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது மேலூர் கத்தப்பட்டி பகுதியில் இனிப்பகம் நடத்தி வந்த ராஜா மலைச்செல்வி தம்பதி அதே பகுதியைச் சேர்ந்த சிலரிடம் கந்துவட்டிக்கு பணம் வாங்கியுள்ளனர் தொழிலில் இழப்படைந்ததால் உரிய நேரத்தில் கடனை செலுத்த முடியவில்லை இதனால் கடன் கொடுத்த நபர்கள் ராஜாவின் மனைவி மலைச்செல்வியை கழிவறை சுத்தம் செய்தல் பாத்திரம் சுத்தம் செய்தல் போன்ற பணிகளை செய்ய சொல்லிக் கொடுமைப்படுத்தியுள்ளனர் இரண்டு நாட்களுக்குப் பிறகு உரிய தொகையை செலுத்தியபோது வீட்டு வேலைக்கு ஏன் வரவில்லை என்று கூறி அவரது மகள் முன்பு தகாத வார்த்தைகளால் திட்டியுள்ளனர் இதனால் மனமுடைந்த தம்பதி நஞ்சருந்தி தற்கொலைக்கு முயன்றனர் இதில் ராஜா உயிரிழந்த நிலையில் அவரது மனைவி மலைச்செல்வி கவலைக்கிடமாக உள்ளார் எங்க வீட்டுக்கு வெளியில கூட கூட யோசிக்காம போனா யாராவது பேசுவாங்க மூஞ்சி முடிக்கவே வீட்டுக்குள்ளேயே தான் ரெண்டு பேர் இருந்தாங்க சாப்பிட சொன்னாலும் சாப்பிடற நேரத்துக்கு யாராவது வந்துருவாங்கடா ஏதாவது பேசுவாங்க அப்படி இப்படின்னு பேசுவாங்க தூங்கவே மாட்டாங்க நைட்டு ஃபுல்லா முடிச்சுக்கிட்டே என்னப்பான்னு கேட்டா ஒண்ணும் இல்ல சும்மா தான்ண்டா அப்படி இப்படிம்பாங்க இப்ப நான் வீட்டுக்கு வந்தப்ப கூட வீட்டுல சாப்பிட காசி வீட்டில இருந்து காடு அங்க ஹாஸ்டல்ல இருந்து ஐம்பது ரூபா கொண்டு வந்து அதை வச்சு வாங்கி சாப்பிட்டாங்க அவனையும் கூட நாள் சாப்பாடு இது இல்லாம இருந்திருக்கும் இந்த விவகாரம் தொடர்பாக வினோத் சிவா ஆகிய இருவரை காவல்துறையினர் கைது செய்தனர்